அண்ணாமலையிடம் என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிரடி. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசியதாவது, இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பந்தமான, கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பந்தமான இந்த சம்பவங்களை காவல்துறை தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் கூட இது வேறு மாநிலங்களுடைய தொடர்புகள் சம்பந்தப்பட்டு இருக்கலாம், அல்லது விசாரணையுடைய அடிப்படையில் வந்து குறிப்பா வந்து தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு முதலமைச்சர்கள் மாற்றி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம சொல்லிதான் இது மாற்றிருக்காங்கன்னு இல்லை, விசாரணையின் அடிப்படையில் யார் யார் முதல்ல தொடர்புகள் இருந்திருக்காங்க, அதற்கு பிறகு அதில் யார் குற்றவாளிகள், அவர்கள் யாரோடு தொடர்புள்ள இருக்கிறார்கள் என்பது மாநிலம் கடந்து விசாரிக்க வேண்டிய சூழலில் இப்பொழுது மனு முதலமைச்சர்கள் இந்த விசாரணையை மாற்றி உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க, அதற்கான கடிதங்கள் பரிந்துரைகளையும் செய்திருக்காங்க. அதனால் தயவு செய்து கேட்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது, கோவையை பொறுத்தவரை மிக சிறப்பாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல், பயமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல் தீபாவளி முடிந்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களிலும் எந்த விதமான பதட்டமோ அச்சமோ இல்லாமல் கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களை விட கோவை மாவட்டத்திற்கு அதிகமான முறை 5 முறை அரசு நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் வருகின்றனர். அரசு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் ஒரே அரசு விழாவில் 1,07,000 பேர்த்துக்கு அரசனுடைய நலத்திட்டங்களை வழங்கியிருக்காங்க. கோவை மாநகராட்சியில் கடந்த பல ஆண்டுகளாக போடப்படாத சாலைகளுக்கெல்லாம் 200 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்துருக்காங்க. மொத்தமே தமிழ்நாடு முழுக்க 2,200 கோடி, அதில் கோவை மாநகராட்சிக்கு மட்டும் 200 கோடி நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் கோவையினுடைய வளர்ச்சிகளுக்கும் மக்களுடைய பாதுகாப்புகளுக்கும் கோவையினுடைய மாவட்ட வளர்ச்சிகளுக்கும் தனி கவனத்தை செலுத்தி முதலமைச்சர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். எனவே அரசியல் உள்நோக்கத்தோடு சிலர் சொல்லுகின்ற செய்திகளை நீங்கள் அதை பெரிதாக்கி அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதன் மூலம் ஒரு பதட்ட சூழலை உருவாக்குவதற்கு தயவுசெய்து நீங்கள் துணை போக வேண்டாம் என்று எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர் துணை போக வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் குறிப்பாக போற்றி வணங்கக்கூடிய இராணுவ வீரருடைய உயிரிழப்பு சம்பந்தமாக ஒரு செய்திகள் வந்து எல்லாத்துக்கும் பரவிச்சு நம்மளும் அதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர் அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி அந்த இராணுவ வீரருடைய உயிரிழப்பை அரசியலாக்கலாம் என்ற செய்தியும் வெளியில் பரவிச்சு, ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரருடைய உயிரிழப்பையே அரசியலாக பார்த்து அரசியல் செய்ய முயற்சிக்கின்றவர்கள் கோவையிலே அரசியலாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். தயவுசெய்து அந்த முயற்சிகளுக்கு நம்முடைய பத்திரிகைகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி தயவுசெய்து துணை போகிவிட வேண்டாம். விசாரணை வந்து ஒரு 4-5 பேர் சந்தேகப்படுறாங்க, ஒரு 50 பேர் சந்தேகப்படுறாங்கன்னா அதில் யார் குற்றவாளி என்பது அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் அந்த யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை வந்து இறுதியாக வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். இப்போ ஒரு விசாரணை வளையத்துக்குள் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் அவருடைய தலைமையில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விசாரணை அறிக்கைக்கு முன்பாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிக அதில் உள்நோக்கி பார்த்து அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன நபர், அதை தேசிய புலனமைப்பு முதலில் அவரை விசாரிக்க வேண்டும். ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவத்தில் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளுடைய பெயர்களை கூட வந்து காவல்துறை வெளியிடலை. குற்றவாளிகள் யார் என்பதை இறுதி செய்த பிறகே அதனுடைய உண்மை தன்மையை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளியிடுறாங்க. ஆக இறுதி அறிக்கை அல்லது இறுதி குற்றவாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாகவே ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் செய்திகளை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அவர் காவல்துறையினுடைய அந்த அறிக்கையிலே உற்று நோக்கி பார்த்து செய்திகளை அதற்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு. சுருக்கமாக சொன்னோன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க நடந்த நகர்ப்புற தேர்தலுக்கு மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயரதிகாரிகள் இருக்காங்க, அரசியல் சொல்லக்கூடாது,
நீ அரசியல் சார்ந்த நபர்கள் பற்றி கேள்வி கேட்டதுனால. இதுவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ கேட்டிருந்தா அது அரசு சார்ந்த நிர்வாகம் நம்ம சொல்லலாம். ஒரு கட்சியினுடைய தலைவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சிக்கு தலைவர் அவ்வளவுதான். அது மாதிரி பல கட்சிகள் இங்க இருக்கு, பல கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க. அது ஒரு நபரை மையப்படுத்தி மட்டும் இங்கே அரசியல் என்பது கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கருத்துக்கு அதனால சொன்னான தேசிய புலனாய்வு முதல்ல விசாரிக்கப்படக்கூடிய நபர் அவர். முதல்ல விசாரிக்கணும் அவருக்கு, உங்களுக்கு இந்த தகவல் எங்கிருந்து வந்துச்சு, யார் இந்த தகவல் கொடுத்தா, நீங்க அப்ப வந்து நீங்க இதுல உடந்தையா இருக்கீங்களா, இந்த சமூகம் இன்னும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, பந்த் என்கிறது என்ன என்ன இயல்பு இங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. நான் தெரியாம கேட்கிறேன், நடந்த சம்பவங்கள் தவறு வருத்தப்படுறோம், நடந்திருக்க கூடாது. அதற்கு அடுத்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கு காவல்துறை அரசாங்கம், துரித நடவடிக்கை எடுத்து முழு கட்டுப்பாட்டில் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. 3000 காவலர்கள் வந்து கோயம்புத்தூர்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏறத்தாழ 40 இடங்கள்ல வந்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மாநகர் பகுதி புறநகர் பகுதியெல்லாம் சேர்த்து 40 இடங்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புல கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.